ஹலோ லலிகாய், சொன்னிக்காந்தோடையில நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெய்ப்ளேட் பாஸ்ட் குவாஸ்டிக் சீசனில் இருக்கிற எபிசோட் 2 தான் கைஸ் இன்னிக்காந்தோடையில பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் நம்ம வீடியோஸ் போடல, இல்லை ஒரு சில மாதம் வீடியோஸ் போடலை. ஸோ எல்லாருமே கமெண்ட்ஸில் ஏன் அப்புறம் வீடியோஸ் போடலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை பற்றி பேசுனா கன்ஃபார்ம் வீடியோ லென்த்தாக போகும். லென்த்தாக போச்சுன்னா ஸ்க்ரீனில் வர இமேஜஸ் எல்லாம் காப்பிரைட் வரும், அதெல்லாம் நமக்கு தேவையா? ஸோ அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் போட முயற்சி பண்ணுறேன். அப்போ இனிமேவாது டெய்லி வீடியோஸ் வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான், ஆனால் வரும். ஆரம்பிக்கலாங்களா? இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபாக்ஸோட ரூமில் காட்டாங்க. அவனு போன எபிசோடில் நம்ம குவாட்ரா பெல் கூட போட்டி போட்டிருப்பா. அப்போ அவளுடைய அந்த எலமெண்டல் பவர் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை எப்படின்னு அவனும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே பார்த்தா நம்ம குவாட்ராவும் அந்த ரூமுக்குள்ளே வரா. ஃபாக்ஸும், ஹே என்னாச்சு, நீ ஏன் உன்னோட மாஸ்க் கைட்டாமல் இருக்க அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு குவாட்ராவும் என்னன்னே தெரியல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாஸ்க் பார்க்கவே சூப்பராக இருக்குது, கைட்டவே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே வந்து உக்கார. இந்த பக்கம் ஃபாக்ஸும், ஹே குவாட்ரா, உன்னோடைய பேபோடைய அந்த லைட்னிங் எலமெண்ட்டோட பவர் முன்னை விட இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. எனக்கு என்னமோ நீ பெல் கூட போட்டி போட்டிருப்பல, அதோடைய எஃபெக்டால் தான் இது அதிகமாக இருக்குமோன்னு தோணுதுன்னு அவன் சொல்ல, இங்கே இந்த எபிசோடுக்கான டைட்டில் கார்டு போடுறாங்க. த ரீபர்த் டிவைன் பெல் ஃபயர். இங்கே அந்த மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம பெல் குவாட்ரான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்திருக்கிறான். என்னன்னு பார்த்தா, இவன் குவாட்ரா கூட பேட்டில் பண்ணி தோற்று போயிருப்பான்ல, அது கனவாக வந்திருக்கும், அதை கத்திக்கிட்டே எழுந்திரிக்கிறான். நம்ம தாத்தாவும் தங்கச்சியும் ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பான் போல இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரன்சோ, அவன் அந்த சாம்பியன்ஷிப்கான டைட்டில் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பெல்லும் வந்து உடனே ஏந்திரின்னு அவன் சொல்கிறான். என்னாச்சுன்னு சொல்லி அவன் கேட்டதுக்கு, ஏன்னா இப்போ நம்ம பேட்டில் பண்ணணும்னு நம்ம பெல் ரன்சோவுக்கு கூட்டிக்கிட்டு வேகமாக ஸ்டேடுத்துக்கிட்டே வந்துடுறான். இங்கே இவங்க இப்போ பேட்டில் பண்ண போகிறாங்க. நம்ம பெல் கொஞ்சம் கான்ல தான் இருக்கான், ஏன்னா குவாட்ரா கிட்ட தோத்து போனனால. அவனும் நம்ம ரன்சோவை பார்க்க லைட்டாக நம்ம ரன்சோ அவனுக்கு குவாட்ரா மாதிரி தெரிய செய்கிறா. இந்த பக்கம் நம்ம பெல்லும், குவாட்ரா உன்னை விட மாட்டேன் சொல்லிட்டு அவனும் லான்ச்சிங் பண்ண, இந்த பக்கம் ரெண்டு பேரும் லான்ச்சிங் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக ரன்சோவோடைய ராக் டவர் சென்ட்ரிக் வர செய்யுது. இந்த பக்கம் நம்ம பெல்லுக்கு குவாட்ரா கூட போட்டி போட்ட மாதிரி தான் இந்த பேட்டில் அவனுக்கு தோண செய்யுது. அவனு குவாட்ரா இந்த டைம் உன்னை ஜெயிக்காமல் விட மாட்டேன்னு அவன் சொல்ல, நம்ம ரன்சோவும் எது குவாட்ராவான்னு சொல்லி அவன் குழம்பி போய் பார்க்குறான். இந்த பக்கம் பெல்லும் வேகமாக வந்து அட்டாக் பண்ண அதே வேகத்திலே பறந்து போய் வெளில போய் வெளில செய்கிறான். அண்ட் இதனால் நம்ம ரன்சோக்கு 1 point கிடைக்க செய்யுது. நம்ம ரன்சோக்கு ஒன்றுமே புரியல, நம்ம அவனை அட்டாக் பண்ணவே இல்லை, ஆனால் எப்படி ஜெயித்தோம் பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணுவோம். ஹே பெல், இந்த சாம்பியனை ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லை, முடியாத காரியம்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் பெல்லும் 1 round ஜெயிச்சுட்டு ஓவர பேசாத, வா அடுத்த பேட்டில் பண்ணலான்னு அவன் சொல்ல, திரும்பவும் இவங்க பேட்டில் பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்பையும் நம்ம குவாட்ரா கூட பண்ண அந்த பேட்டில் இவனை தொடர்ந்து வந்து டிஸ்டர்ப் பண்ண இவனால் சரியாக பேட்டில் பண்ணவே முடியல. அதனால அந்த ரவுண்ட்லேயும் அவன் பார்த்தீங்கன்னா தோக்க செய்கிறான். நம்ம ரன்சோக்கு செம கேண்டாகுது. ஹே பெல், உனக்கு என்னாச்சு, நீ ஏன் சரியாக பேட்டில் பண்ண மாட்டான்னு அவன் கேட்க, நம்ம பெல்லும் நேற்று குவாட்ரா கூட போட்ட பேட்டிலில் தோத்தினால அது எனக்கு ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். இந்த பக்கம் ரன்சோவும், சரி விட்டுத்தள்ளு, அந்த பேட்டில் தான் முடிஞ்சிருச்சுல, நீ நம்ம பேட்டில் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோன்னு அவன் சொல்ல, நம்ம பெல்லும் எது இந்த பேட்டில் நான் சீரியஸாக எடுத்துக்கணுமா, நீயே வீக்கானவ உன்னை எப்படி நான் சீரியஸாக எடுத்துக்கிறதுன்னு அவன் சொல்ல, இதில் நம்ம ரன்சோ கொஞ்சம் காண்டாகிறான், எது நான் வீக்கான்னு சொல்லி அவனும் காண்டாகி இவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சண்டையாக போய் முடிய, இதில் நம்ம ரன்சோ பார்த்தீங்கன்னா, சரி நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் பேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு போக, நம்ம பிள்ளும் போறீனா போ, இதில் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் அவன் ரூமுக்கு போக செய்கிறான். இதுக்கு இடையில நம்ம தாத்தாவுக்கும் அண்ணாக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சைடில் பார்த்தா நம்ம ரன்சாவை பார்க்கில் கட்டுறாங்க. நம்ம ரன்சாவும் ஸோ நிறைய விஷயங்களை யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம பெல் கூட இருந்த நினைவுகள், அவன் நம்ம ரன்சாவை பார்த்து அமிகோன்னு சொல்லி கூப்பிட்டது, இது எல்லாத்தையும் அவனும் யோசித்து பார்த்துக்கிட்டே, அமிகோ அதை சொல்லியே என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹன்னாவரா, அவளும் வந்து சொன்ன நம்ம ரன்சோவை கொஞ்சம் மனசு மாற்றி திரும்பவும் பெல் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ரன்சோ திரும்பவும் மனசு மாதிரி அங்கே வர்றதில் சுத்தமாக அவனுக்கு விருப்பமே இல்லை. அவனும் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்த்தா பின்னாடியே எங்கே போனாலும் ஹன்னா துரத்தி வந்துக்கிட்டே இருக்கா. நம்ம ரன்சோவும் நம்ம ஹன்னாவை பயமுறுத்த ட்ரை பண்ணுறான், அப்போயே தான் போயிடுவான்னு. ஆனால் ஹன்னாவும் அதேமாதிரி ட்ரை பண்ண, இந்த பக்கம் நம்ம ரன்சோ அங்கே பாரு வெள்ளைக்காக்கா மிளகா பறக்குதுன்னு அவன் சொல்ல, இது வெள்ளைக்காக்கா மிளகா பறக்குதான்னு அவளும் திரும்பி பார்க்க, இதான் நமக்கான வாய்ப்புன்னு சொல்லி ரன்சோ அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போக நம்ம ஹன்னாவால் ரன்சோவை பிடிக்கவே முடியல. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம பெல்ல காட்டுறாங்க, அவன் ரூமில் இருக்கான். அவனும் வெளியில் கையில் வச்சுக்கிட்டு, வெளியால் நான் எப்படி குவாட்ரா கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது நீயே சொல்லு அப்படின்னு அவன் கேட்க, இந்த பக்கம் பெலியல் கூட பேசுகிற ஒரு சீன். இந்த இடத்துல பெலியல், இங்கே பாரு பெல், நீ குவாட்ரா கூட போட்டி போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த செஞ்சாகணும்,
நீ ரன்சோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல நம்ம பெல்லும் எது இந்த டீமன் கிங் எதுக்காக ரன்சோ கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம பெல் கேட்க இந்த பக்கம் பெல்லியிலும் பார்த்தீங்கன்னா வெல் எதனால சண்டை வந்தது இவங்கக்குள்ளே இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு கிளறி விட இதனால் நம்ம பெல்லும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி சரி நான் மன்னிப்பு கேட்குறேன்னு அவனும் ஒத்துக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரன்சோவை கட்டுறாங்க. வெல் அவனும் இதுக்கு முன்னாடி நம்ம பெல் கூட ஜாலியாக ட்ரைனிங் பண்ண எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனும் இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும், நான் இன்னும் நிறையவே ட்ரைனிங் பண்ணணும், நிறைய விஷயத்த உருமாற்ற செய்யணும்னு அவன் சொல்ல அப்போ யாரும் இவால்வ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ரன்சோவை இன்னும் சொல்லி திரும்பி பார்த்தா ரன்சோக்கு பின்னாடி பெல் வந்து நிற்கிறான். அவனும் உருமாற்றணும், ஹே ரன்சோ நான் ஒரு அதி புத்திசாலின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துட்டு வேகமாக ஓட நம்ம ரன்சோவும் என்னாச்சு பெல்க்கு, ஹே பெல் நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடியே வேகமாக ஒடியார செய்கிறான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரன்சோவும் நீ இப்போ உன்னோட பெல்லியில் இவால்வ் பண்ண போறியான்னு அவன் கேட்க நம்ம பெல்லும் ஆமாம் அந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி ரன்சோ, அது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிடுன்னு அவன் சொல்ல இந்த பக்கம் நம்ம ரன்சோ என்னது நீ மன்னிப்பு கேட்குறியான்னு அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். அப்படி இந்த பக்கம் ரெண்டு பேரும் ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம ரன்சோவும் உனக்கு ஏதாவது தெரியுதானாவன் கேட்க நம்ம பெல்லும் நல்லா யோசிச்சு பார்க்குறான். அப்போ அவனுக்கு ஒரு உருவம் தெரியுது, அவனோட பேவோட உருவம். உடனே அவனும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிசியில் அவன் புது பேவை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன அவனுடைய டிவைன் பெல் ஃபயரை உருவாக்க செய்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரன்சோவும் ஏ அமிகோ இதோடைய அட்டகாசமான ஆக்ஷனை பார்க்கணும் தயாராக இருக்கேன்னு அவன் சொல்ல நம்ம பெல்லும் ஓகேன்னு சொல்லி இங்கே இப்போ இவங்க பேட்டில் பண்ண போகிறாங்க. நம்ம பெல்லும் உற்சாகமாக இருக்கான். அவன் நம்ம ரன்சோவை பார்க்க அப்போ அவனுக்கு பின்னாடி இருக்கிற கதவுலேருந்து யாரோ உள்ளே வராங்க. நம்ம ரன்சோவும் என்ன இப்போ உனக்கு திரும்பவும் என்னை பார்க்க அந்த குவாட்ரா மாதிரி தெரியுதான்னு அவன் கேட்க நம்ம பெல்லும் ஹே குவாட்ரான்னு அவன் சொல்ல நம்ம ரன்சோவும் திரும்பவும் குவாட்ராவா என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக அப்போ உள்ளே பார்த்தா உண்மையாகவே குவாட்ரா அங்கே வந்திருக்காங்க. அப்போ நம்ம பெல்லும் ஹே குவாட்ரா நீ சரியான டைமுக்கு தான் வந்திருக்க, ஏன்னா என்னோட பெல் ஃபயர் இப்போ இவால்வ் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்ல அதுக்கு குவாட்ராவும் நீ என்ன தான் உன்னோடைய பெல் ஃபயரை இவால்வ் பண்ணாலும் என்னோட லைட்னிங் பெண்டரவை உன்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவன் சொல்கிறா. நம்ம பெல்லும் அதையும் பார்த்துடலான்னு அவனும் சொல்ல இந்த பக்கம் இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். இந்த பக்கம் நம்ம ரன்சோவை காட்டுறாங்க. அவன் பார்க்கை கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே இருக்கிற சின்ன பசங்கள்லாம் இந்த பேட்டில் லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம குவாட்ரா கூட பெல் போட்டி போட போகிறான்னு ஆனால் சொல்லும் போது எது குவாட்ரா கூட பெல் போட்டி போட போகிறானா அப்போ இது உண்மை தானே சொல்லிட்டு நம்ம ரன்சோவ் ஷாக்கிங்காக அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா பாக்ஸை கட்டுறாங்க. அவன் இதுக்கு முன்னாடி நம்ம பெல்லு குவாட்ராவும் போட்டி போட்டிருப்பாங்கல்ல அங்கேருந்து இந்த பேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கான் லைவ் ஸ்ட்ரீமில். இந்த பக்கம் ரெண்டு பேருமே போட்டி போட போகிறாங்க. குவாட்ரா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா, அதாவது ஸ்டார்டிங்லேயே ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீ பெல் கூட போட்டி போட்டப்ப அந்த எஃபெக்டால் தான் உன் பேக்கிட்ட இருக்கிற அந்த எலமெண்டல் பவர் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு அவன் சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்த்த குவாட்ராவும் அது உண்மையானு இப்போ தெரிஞ்சிடும்னு அவன் சொல்ல இந்த பக்கம் நம்ம பெல்லும் இந்த பேட்டில் நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு அவன் சொல்கிறான். இந்த பக்கம் ரெண்டு பேரும் தாறு மரம் லான்ச்சிங் பண்ணுறாங்க. வழக்கம் போல் இல்லாமல் பெல் ஃபயர் டிஃபென்ஸில் சென்டரில் ஸ்பின் பண்ணுது. இது எப்படி டிஃபென்ஸை யூஸ் பண்ணுதுன்னு இந்த பக்கம் லைவை பார்க்குற எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. அதேமாதிரி நம்ம ரன்சோவும் ஷாக்கிங் ஆகி அவளடா நாங்கள் இருக்கக்கூடாது உடனே போய் ஆகணும்னு அவன் பெல்லை தேடி போக செய்கிறான். இந்த பக்கம் குவாட்ராவும் அவளோட ஸ்டைலில் 1, 2, 3 சொல்லி ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கை பெல் ஃபயர் மேலே கொடுத்தோடனே ரெண்டு பேருமே ரிங் அவுட் ஃபினிஷ் ஆக செய்யுது. ஸோ இதனால் இந்த மேட்ச் ட்ரா ஆகுதுங்க. ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கிங்காக இருக்குது, முக்கியமாக குவாட்ராக்கு. அவள் ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கை கொடுத்தா ஆனால் பெல் சும்மா தான் தான். ஆனால் அப்படி இருக்கும்போது எப்படி ரெண்டு பேருமே ரிங் அவுட் ஃபினிஷ் ஆச்சுன்னு சொல்லி அவள் செம காண்டாக அங்கே நம்ம ரன்சோ பெல்னு சொல்லி கத்திக்கிட்டே வரான். அவனும் என்ன நடக்குது பெல் இது உன் ஸ்டைலே இல்லையே நீ எப்படி டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறன்னு அவன் கேட்க நம்ம பெல்லும் எல்லாம் எனக்கு தெரியும் நான் ஐடியாவோடு தான் பேட்டில் பண்ணவே வந்திருக்கேன்னு அவன் சொல்ல அது என்ன ஐடியான்னு சொல்லி ரன்சோ கேட்குறான். அப்போ இடையில வந்த ஹன்னாவும் ஹே ரன்சோ சண்டை போடுத இங்கே இப்போ பேட்டில் நடக்குதுன்னு அவன் சொல்ல ரன்சோவும் ஓ சாரி அதை நான் மாற்றிட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ரவுண்டை ஆரம்பிக்க போகிறாங்க. குவாட்ரா உடனே அவளோட டிப்பை லைட்டாக சேஞ்ச் பண்ணுறா. நம்ம பெல்லும் ஹே குவாட்ரா உனக்கு என் பேவை பற்றி முழுசாக தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனும் அவன் டிப்பை லைட்டாக சேஞ்ச் பண்ண இது எல்லாத்தையுமே லைவ்லேருந்து ஃபாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரெண்டு பேரும் தரமாக லான்ச்சிங் பண்ண ரெண்டு பேர் பேவுமே ஸ்டேட்டில் ஸ்பின் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் தள்ளி தள்ளி இருக்குது. இந்த பக்கம் குவாட்ராவும் ஸ்டார்டிங்லேயே 1 சொல்ல அவளோட பேபிள் வேகமாக அட்டாக் பண்ண வருது. ஆனால் டிவைன் பெலியல் பார்த்தீங்கன்னா நகர்ந்து போக செய்யுது. அவளும் 2 சொல்ல இந்த பக்கம் அவளோட பேபிள் சம ஸ்பீடாக பெல் ஃபயரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல அவளும்
அவ்வளோதான். அதை அட்டாக் பண்ணின்னு அவன் சொல்லலை, இந்த பக்கம் அதோட ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை அட்டாக் பண்ண பண்ண இந்த பக்கம் குவாட்ராக் இன்னும் ஆச்சுன்னு தெரியல. நல்லதாக இருந்தா திடீர்னு அதை உடைச்சிடு, அதை சுக்கு சுக்காக உடைச்சிடுன்னு சொல்ல செய்கிறா. இன்னென்ன ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் அவளும் த்ரீன்னு சொல்ல அவளோட பேபிளேட் செம்ம ஸ்பீடாக ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கை கொடுக்க பறந்து வர அவளும் ஃபோர்னு சொல்கிறா. ஆனால் இந்த பக்கம் பெல், நீ எவ்வளோ வேணால் கவுண்ட் பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு எங்களை பற்றி முழுசாக தெரியாது, வெளியே வா பெல் ஃபயர்னாவும் சொல்ல. பெல் ஃபயர் பார்க்க தாறு மாதிரி இருக்குது. அந்த பவர்ஃபுல் அட்டாக்லேருந்து பெல் ஃபயர் நகர்ந்து போக செய்யுது. இந்த விஷயம் குவாட்ராக்கு செம அதிர்ச்சியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம பெல்லும் அவளோட ஃபுல் பவர்ஸை பயன்படுத்தி தொடர்ந்து அந்த லைட்னிங் பெண்டரை அவள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால் குவாட்ரா செம்மையாக காண்டாகிறாங்க. இந்த பக்கம் இந்த பேட்டில் எஃபெக்டால் அவளுடைய அந்த லைட்னிங் எலமெண்டோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக செய்யுது. இந்த பக்கம் பெல்லும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க லைட்னிங் பெண்டோராவே அப்படியே தகச்சு போயிடுதுங்க. அதனால சரியாக மூவ் பண்ண கூட முடியல. பெல்லும் அவனுடைய ஒரு ஃபைனல் பவர்ஃபுல் மூவை பயன்படுத்த இந்த இடத்துல லைட்னிங் பெண்டோரா பஸ்டை சதற செய்யுது. இதனால் நம்ம குவாட்ரா தோத்ததை நினச்சி கோபத்தில் சும்மா கொண்டு அழிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பெல் பேட்டில் வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தங்கச்சிக்காரி நீ ஜெயிச்சிட்ட, எனக்கு தெரியும் நீ ஜெயிச்சிட்டேன்னு அவன் சொல்ல. நம்ம ஆளுங்களும் ஆமாம் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் தாத்தாக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் பெல்லும் சரி இப்போ நீ என்ன சொல்ல போகிற குவாட்ரான்னு அவன் கேட்க, அங்கே பார்த்தா குவாட்ரா இடத்த காலி பண்ணிட்டா அவன் அங்கே இல்லவே இல்லை, நம்ம ஆளுங்களுக்கு செம்ம காண்டாக இருக்குது அப்படின்னு பக்கம் பார்த்தா குவாட்ராவும் ஃபாக்ஸும் வீடியோ காலில் பேசிக்கிறாங்க. ஃபாக்ஸும் குவாட்ரா நீ டீம் இருக்கீங்க ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த பேட்டில் நீ தோத்துட்டேன்னு அவன் சொல்ல. குவாட்ராக்கு செம காண்டாக இருக்குது, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன்னு அவன் சொல்ல. அதுக்கு ஃபாக்ஸும் அது எனக்கும் புரியுது, ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, போன பேட்டிலில் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்டிலில் உன்னுடைய எலமெண்டல் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த டீமன் கிங்காக தான் இருக்குன்னு தோணுது, ஆனால் எதனாலன்னு தான் தெரியலன்னு அவன் சொல்ல. அங்கே இந்த சீன் கட் ஆகி அடுத்த சீனில் பார்த்தா உள்ளே காட்டுறாங்க நம்ம ஆளுங்களை. நம்ம ரன்சோவும் அவன் பேகை தூக்க பெல்லும் ஹே ரன்சோ என்னை விட்டு போக போறியா நீ அப்படின்னு அவன் கேட்க, நம்ம ரன்சோவும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இங்கே தான் ட்ரைனிங்கும் எடுக்க போகிறேன்னு அவன் சொல்ல. அப்போ தாங்க நம்ம பெல்லுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ அங்கே பார்த்தா யாரோ வராங்க, அது யாருன்னு நமக்கு தெரியும் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைண்ட் கைஸ் என்ன பண்ணுறது. அவங்களும் ஹே நீ யாருன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணும் என்னோடய பேர் ஃப்ரீ இதுதானே கேன்சல் ஆஃப் ஹெல்னு அவ கேட்க. நம்ம ஆளுங்களும் ஆமாம் சரி நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவளும் நான் இங்கே பேட்டில் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஆமாம் நீங்கள் தானே டீமன் கிங், நீங்கள் என்ன ட்ரெயின் பண்ணுறீங்களான்னு அவ கேட்குறா. ரன்சவும் வேணாம் அமிகோ நம்ம அனுப்பி விட்டுடலான்னு அவன் சொல்ல. நம்ம பெல்லும் அதை கேட்காம இந்த கேன்சல் ஆஃப் ஹெல்க்கு எந்த பிளேடர்ஸ் வந்தாலும் அவங்கள நாங்கள் அலோவ் பண்ணுவோம், நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கேருந்து இங்கே கூட பயிற்சி எடுத்துக்கலான்னு அவன் சொல்ல. அங்கே அதை கேட்ட மற்ற எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பக்கம் அந்த பொண்ணும் அப்படியே லைட்டாக வில்லத்தனமாக சிரிக்க அதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. இவ்வளோ நாள் குவாட்ரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்போ ஃப்ரீங்கிற நேமில் இவங்க கூட சேர்ந்துருக்கா, இனி என்ன ஆக போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடைக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் ஸ்பூச்சில் போடுற ஆன் டைம் டிஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புடின்னா சரி வட்டா.